வெண்முரசு நூல் ஒன்று முதற்கணல் பாகம் ஒன்று. குருஷேத்திரத்தின் அருகே இருந்த குறுங்காடு வியாசவனம் என்று அழைக்கப்பட்டது. மூன்று தலைமுறை காலத்துக்கு முன்பு ஒரு கிருஷ்ணபட்ச இரவில் கிருஷ்ண துவைப்பாயான மகாவியாசர் சமுத்திரத்தின் எல்லை தேடி கொட்டியை பெறச் செல்லும் திமிங்கலம் போல தன்னந்தனியாக இருளில் நீந்தி அங்கே வந்தார். குறுங்காட்டின் நடுவே ஓங்கி நின்றிருந்த கல்லாலான மரத்தின் விழுதுகளுக்குள் ஒரு உரிக்குடிலை கட்டி அவர் குடியேறி பல ஆண்டுகள் கழித்துத்தான் மக்கள் அதை அறிந்தனர். வியாசரின் மாணவர்களான வைசம்பாயனரும் பைலரும் ஜமினியும் சூத தேவரும் அவரை தேடி வந்து அங்கே குடிலமைத்து தங்க ஆரம்பித்த பின்னர் மன்னனின் ஆணைப்படி அப்பகுதியில் வேட்டையும் விறகெடுத்தலும் தடை செய்யப்பட்டது. அந்த காடு வியாசவனம் என பெயர் கொண்டது. அங்கே அவர் தன் குருதியில் பிறந்து காடாக தழைத்து பின்பு குருஷேத்திர ரணபூமியில் இறந்து அழிந்த அனைவரையும் உயிர்த்தெழச் செய்வதற்கான மாபெரும் தவம் ஒன்றில் ஈடுபட்டிருப்பதாக சூதர்கள் நாடெங்கும் பாடி திரிந்தனர். வெண்கலை அணிந்த படைப்பு தெய்வமே வந்து வியாசரிடம் அவரது விருப்பம் பிரபஞ்ச விதிக்கு முரணானது என்று வாதித்ததாகவும், அப்படியென்றால் எனக்கென ஒரு பிரபஞ்சத்தையே உருவாக்கிக் கொள்கிறேன், உனக்கென அதில் ஒரு கலை வனத்தையும் அளிப்பேன் என அவர் பதில் சொன்னதாகவும் பாணர்கள் பாடினார்கள். அவரை கண்ட நினைவிருந்த தலைமுறையெல்லாம் மறைந்த பின்பு உயிருடன் இருக்கையிலேயே அவர் ஒரு புராணமாக ஆனார். சூதர்களின் கதை பாடல்கள் இவ்வாறு பாடின. போர் முடிந்து வீரம் அடைந்தவர்களுக்கெல்லாம் நீர்க்கடன்களும் முடிந்த பின்னர் வியாசர் குருச்சேத்திர களத்திற்கு சென்றார். காலை வெளிச்சத்தில் செம்மன் பூமி கருமை கொள்ளும்படி நாய்களும் நரிகளும் கழுதை புலிக்களும் நெறித்து பரவி கூச்சலிட்டு பூசலிடுவதைக் கண்டு திகைத்து நின்றார். வானத்தை கரிய காடொன்றின் இலையடர்வு போல சிறகுகளால் மூடிய கழுகுகளும் பருந்துகளும் காக்கைகளும் பறந்து சுழன்றன. அங்கே நடந்து கொண்டிருந்தது மானுடத்தின் மீதான மாபெரும் வெற்றியின் உண்டாட்டு என உணர்ந்து கால்கள் தளர்ந்து அமர்ந்து கொண்டார். அதன்பின் வியாசர் குருஷேத்திரத்தை விட்டு விலகி செல்வதையே தன் இலக்காக கொண்டு பாரத வருஷம் எங்கும் அலைந்தார். பனிமுடிகள் சூழ்ந்த இமயத்தின் சரிவுகளிலும் மழையும் வெயிலும் பொழிந்து கிடந்த தென்னக சமவெளிகளிலும் வாழ்ந்தார். கற்கக்கூடிய நூல்களையெல்லாம் கற்றார். மறக்க முடிந்தவற்றையெல்லாம் மறந்தார். அத்தனைக்கு பின்னரும் குருஷேத்திரத்தின் கனவுரு தோற்றம் அவருக்குள் அப்படியே தான் இருந்தது. அவருக்குள்ளும் வெளியிலும் வீசிய எந்த கொடுங்காற்றும் அந்த ஓவியத் திரையை அசைக்கவில்லை. மூன்று கடல்களின் அலைகளும் இணைந்து நுரைத்த குமரி முனையில் நெடுந்தவ அன்னையின் ஒற்றை காலடி படிந்த பாறை உச்சியில் அமர்ந்து அலைகளை நோக்கி அமர்ந்திருந்த போது அவர் தன்னுள் மோதும் மூன்று கடல்களை கண்டு கொண்டார். நூறு நூறாயிரம் சொற்களுக்கு அப்பாலும் அவர் உடலில் எஞ்சியிருந்த மீன்மனம் கண்டு கீழே நீல நீரலையில் மீன்கணங்கள் விழித்த கண்களுடன் வந்து நின்று அலை மோதின. நூறு நூறாயிரம் சொற்களுக்கு அப்பாலும் அவர் உடலில் எஞ்சியிருந்த மீன்மனம் கண்டு கீழே நீல நீரலைகளில் மீன்கணங்கள் விழித்த கண்களுடன் வந்து நின்று அலைமோதின. கண்களை மூடி அவர் யோகத்தில் அமர்ந்த போது மீன்கள் ஒவ்வொன்றாக விலக அவருக்குள் இருந்து மறைந்த அத்தனை சொற்களும் சென்ற வெளியில் நிறைந்த மா என்ற முதற் சொல்லை கண்டடைந்தார். அங்கிருந்து கிளம்பி தண்டகாரணியம் சென்று அடர் காணகத்தில் மனித கண்கள் படாமல் பொழிந்து கொண்டிருந்த பாலருவிக்கரையில் குடிலமைத்து அந்த பேரொளியில் இருந்து அடுத்த சொல்லை அடைய முயன்றார். அதை துறந்து கங்கை சமவெளியில் சீரும் மழையிலும் இமயத்தின் பனி சரிவுகளிலும் பாஞ்சாலத்திற்கு அப்பால் விரிந்த மணல் வெளியின் வெங்காற்றிலும் அச்சொல்லை தேடி அலைந்தார். நூறாண்டு காலம் அந்த ஒற்றை சொல்லுக்காக தேடிய பின்னர் மனம் சோர்ந்து காலிந்தி நதிக்கரையில் தன்னுடைய அன்னையின் குலத்தவர் வாழும் கிராமத்தை சென்று சேர்ந்தார் மகாவியாசர். அங்கே அவரை எவரும் அறிந்திருக்கவில்லை. அவரது உடலில் எழுந்த மீன் வாசனையை முகர்ந்த குல மூத்தார் அவரை தங்களவர் என அடையாளம் கண்டனர். அவர் பிறந்த யமுனை தீவு என்னும் மணல் மேட்டிலேயே ஒரு குடில் அமைத்து மீனவர்கள் படகில் கொண்டு வந்து கொடுத்த ஊன் உணவை உண்டு அங்கே வாழ்ந்தார். அன்னை என்ற ஒற்றை சொல்லால் மட்டுமே ஆனதாக இருந்தது அவரது அகம். அச்சொல்லே அனைத்தையும் அடக்கி அது மட்டுமே ஆகி குன்றாமல் கூடாமல் அப்படியே அவருள் கிடந்தது.
ஒரு தலைமுறை காலத்துக்கு பின் யமுனையின் ஆழத்திலிருந்து ஒரு வெள்ளி மீன் வானத்தில் இருந்து மின்னல் இறங்குவது போல மேலெழுந்து வந்தது. அந்த மீனின் பெயர் சித்தி. அதன் மகளாகிய அத்ரிகையின் வயிற்றில்தான் வியாசனின் அன்னையாகிய மச்சகத்தி பிறந்தாள். யமுனையின் ஆழத்தில் வாழும் மரணமற்ற அந்த தாய் மீனின் கருவறைக்குள்ளிருந்து தான் கோடான கோடி மீன்கள் பெருகி யமுனையை நிறைத்து கொண்டிருந்தன. மேலே வந்த அன்னை இள சூரிய ஒளியில் நீர்பரப்பிலிருந்து எழுந்து பறந்து மீண்டும் நீரில் விழுந்து மறைந்தாள். அந்த ஒளியின் கணத்தில் கிருஷ்ண துவைப்பாயன மகாவியாசனின் அகத்தில் இருந்த ஒற்றை சொல்லில் இருந்து மீதி அத்தனை சொற்களும் பிறந்து வந்து அவர் சித்தத்தை நிறைத்தன. அச்சொற்களஞ்சியத்துடன் அவர் மீண்டும் குருஷேத்திரத்தை நோக்கி வந்தார். மீண்டும் அந்த ரணபூமி மீது நின்றார். சடலங்கள் மீதும் உடைந்த ரதங்கள் மீதும் துருவேறிய ஆயுதங்கள் மீதும் மண்மூடி கிடந்தது. முந்தைய இள மழையில் அந்த மண் பரப்பின் மீது பசும்புல் முளைத்து மெல்லிய காற்றில் அலை பாய்ந்தது. ஆயிரம் கதைகளின் வழியாக சூதர்களின் பாடல்களில் வாழ்ந்த வியாசர் அன்று காலை தன் பெருங்காவியத்தின் கடைசி சொற்களை எழுதி முடித்தார். அவர் வியாசவனத்தில் குடியேறிய அன்று தன்னுள் எழுந்த சொல்லலைகளுடன் அமர்ந்திருக்கையில் புதர்களை விலக்கி வந்த மத களிறு ஒன்று தலை குலுக்கி காதுகளை விசிறி துதிக்கை சுழற்றி அவர் இருந்த கல்லாலான மரத்தை குத்தியது. திரும்பி தலையை எடுத்து மேலும் இருமுறை ஓங்காரம் எழுப்பி அது பின்வாங்கிய போது அதன் தந்தங்களில் ஒன்று ஒடிந்து மரத்தில் பதிந்திருந்ததை கண்டார் மகாவியாசர். அதை எடுத்து சிவந்த மின்மணல் விரித்த கதுப்பில் ஓம் என எழுதினார். அதுவே அவருடைய காவியத்தின் முதல் சொல்லாக அமைந்தது. ஒற்றை கொம்புள்ள கணபதியை தன் முன் நிறுவி அவர் எழுதிய காவியத்தின் கடைசி சொல்லாகவும் ஓங்காரமே அமைந்தது. அந்த ஒளி அவருள் மட்டுமே ஒளித்தது. முழுமையிலிருந்து முழுமையை நோக்கி வழிந்த காவியத்தை எழுதி நிறுவிய தாழை மடலை மதக்களிறு முகத்தானின் மண் சிலைக்கு முன்னால் வைத்துவிட்டு மெலிந்த கைகளை கூப்பியபடி கண்களிலிருந்து கண்ணீர் சொட்ட அமர்ந்திருந்தார் வியாசர். விடிந்து விட்டதை சொல்ல அவரது மாணவர் பைலர் குடிலுக்குள் வந்தபோது குறுகிய உடலுடன் அவர் ஒடுங்கி அமர்ந்து மெல்ல நடுங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். பைலர் மெல்ல வந்து தாழை மடலை கையில் எடுத்து வாசித்தார். அவரது கண்களில் இருந்து கண்ணீர் சொட்ட ஆரம்பித்தது. வெளியே காத்திருந்த ஜெமினியும் உள்ளே வந்து பைலரின் உணர்ச்சியில் இருந்தே ஊகித்துக் கொண்டு அவரும் கண்ணீர் விட ஆரம்பித்தார். அன்று வியாசவனத்தில் ஒரு திருவிழா கூடியது. மூன்று சீடர்களும் அவர்களின் மாணவர்களும் சேர்ந்து வியாசவனத்தின் அத்தனை குடில்களையும் ஈச்சங்குருத்துக்களாலும் தளிர் இலைகளாலும் மலர்களாலும் அலங்கரித்தனர். மைய குடிலில் பட்டு மணல் விரித்து நடுவே கணபதியை நிறுவி அவர் காலடியில் வைத்த செம்பட்டு பீடத்தில் அடுக்கடுக்காக காவியச் சோடுகளை குவித்து வைத்து அருகே அகல் விளக்கை ஏற்றி வைத்தனர். அது சித்திரை மாதம் முழு நிலவு நாள். இனி என்றென்றும் ஞானம் விளையும் தருணமாகவே அது எண்ணப்படும் என்றார் பைலர். இந்த நாளில் குருநாதரின் பாதங்களை பணிந்து அவர் அளித்த ஞானத்திற்கு கைமாறாக சுயத்தை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தனர். அப்போது அஸ்தினபுரியிலிருந்து நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் வைசம்பாயனரும் அமைச்சர் பத்மபாதரும் வந்து வியாசவனத்தில் இறங்கினர். பத்மபாதருக்கு வியாசம்பாயனார் வியாசரின் வரலாற்றையும் அவரை பற்றிய சூதர்களின் கதைகளையும் சொல்லிக் கொண்டு வந்தார். பாரதத்தில் வாழும் ஏழு சிரஞ்சீவிகளில் ஒருவர் வியாசர் என்றார் வைசம்பாயனர். மகாபாலி, அனுமன், விபீஷணன், பரசுராமர், கிருபர், அஸ்வத்தாமா, வியாசர் என அவர்களை சூதர்களின் பாடல்கள் பட்டியலிடுகின்றன. எதிர்ப்பால், பணிவால், நம்பிக்கையால், சினத்தால், குரோதத்தால், பழியால், அழிவின்மை கொண்டவர்கள், நடுவே கற்பனையால் காலத்தை வென்றவர் கிருஷ்ண துவைப்பாயன மகாவியாசர். வியாசவனத்துக்குள் நுழைந்ததும் பைலரும் ஜெமினியும் அவரை நோக்கி ஓடிச் சென்று கண்ணீருடன் ஆற தழுவிக் கொண்டனர். காவிய முடிவற்ற செய்தியை கேட்டதும் இது விதி முகூர்த்தம் போலும், அங்கே குருநாதரின் ஞானத்தை சோதிக்க ஒருவன் தென் திசையிலிருந்து வந்து நிற்கிறான் என்றார் வைசம்பாயனர். வியாசரை அவ்வளவு தொலைவுக்கு ரதத்தில் கொண்டு செல்ல முடியுமா என்று பைலரும் ஜெமினியும் ஐயம் தெரிவித்தனர். வேறு வழியில்லை,
இன்றைய நாளில் அவரது குரல் அங்கே ஒலித்தாக வேண்டும் என்றார் வைசம்பையாயனார். ரதத்தின் அசைவை அவர் உடலில் அறியாதிருக்க தூளியில் அவரை கொண்டு செல்லலாம். அன்ன தூவிகள் செறிந்த மெத்தையும் உள்ளது. குடிலுக்கு வெளியே பின் திண்ணையில் வியாசர் அமர்ந்திருப்பதை வைசம்பாயனர் கண்டு மௌனமாகி வணங்கி நின்றார். மரணத்தை வென்றாலும் மூப்பை வெல்ல முடியாத உடல் தசைவற்றி காட்டுத்தீயில் எரிந்து எஞ்சிய சுள்ளி போல் இருந்தது. ஒரு காலத்தில் தாடியாகவும் தலைமயிராகவும் விழுந்து விட்டிருந்த கனத்த சதைக்கற்றைகள் முழுமையாகவே உதிர்ந்து போய் தேமல்கள் பரவி சுருங்கிய தோல் மூடிய மண்டைவோடு தெரிந்தது. ஒன்றுடன் ஒன்று ஏறி பின்னிய விரல்களில் நகங்கள் உள்நோக்கி சுருண்டிருக்க கைகளிலும் கைகளும் கால்களும் நரம்புகள் தளர்ந்த கொடிகள் போல் ஓடின. உள்ளடங்கிய வாயும் தொங்கிய நாசியும் சிப்பிகள் போன்று மூடிய கண்களுமாக அங்கே இருந்த அவருக்குள் அவர் வெகு தொலைவில் இருந்து கொண்டிருந்தார். வைசம்பாயனர் குருநாதரின் பாதங்களை வணங்கிய போது அவரது கண்கள் அதிர்ந்து பின்பு திறந்தன. கரிய உதடுகள் மெல்ல அசைந்தன. வைசம்பாயனர் வியாசரிடம் அவரை அவைக்கு கொண்டு செல்ல அழைத்து வந்திருப்பதை சொன்னார். ஜரத்காருவின் மைந்தன் ஆஸ்திகன் வந்திருக்கிறானா என்றார் வியாசர். அது வைசம்பாயனருக்கு வியப்பளிக்கவில்லை. ஆமாம் குருநாதரே, தங்கள் சொல்லுக்காக அங்கே அவை காத்திருக்கிறது என்றார். செல்வோம் என வியாசர் கையசைத்தார். பத்ம பாதரும் பைலரும் சேர்ந்து வியாசரை அவர் இருந்த கம்பளியோடு தூக்கி ரதத்தில் இருந்த பெரிய தூளிக்குள் வைத்தனர். அதற்குள் பரப்பப்பட்டிருந்த மெத்தைக்குள் சிறிய குழந்தை போல அவர் சுருண்டு படுத்துக் கொண்டார். பைலரும் ஜெமினியும் ரதத்தின் பின்பக்கத்தில் ஏறிக்கொண்டனர். சாரதி மெதுவாக குதிரைகளை தட்டி அவற்றின் பொட்டத்தில் கால்களால் உரசி சேதி சொன்னான். அவை பெரும் நடையாக செல்ல ஆரம்பித்தன. வியாசவனத்தை தாண்டியதும் வைசம்பாயனர் திரும்பி பார்த்தபோது வியாசர் வலது கையின் கட்டை விரலை வாய்க்குள் போட்டு சப்பியபடி இடது கையால் துணியை அள்ளி மார்போடு சேர்த்து கொண்டு கருங்குழந்தை போல தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். தாய்மையின் கனிவுடன் வைசம்பாயனர் போர்வையை மெல்ல இழுத்து வியாசரை நன்றாக போர்த்தி விட்டார். ஜனமே ஜெயனின் வேள்வி மண்டப முற்றத்தில் அமைச்சர்களும் தலகர்த்தர்களும் காத்து நின்றனர். வியாசரின் ரதம் அணுகியதும் ஜனமேஜயனின் வேள்வி மண்டப முற்றத்தில் அமைச்சர்களும் தலகர்த்தர்களும் காத்து நின்றனர். வியாசரின் ரதம் அணுகியதும் ஜெயமேஜயன் வெளிவந்து கைகூப்பியபடி நிற்க ஜெமினியும் பைலரும் சேர்ந்து வியாசரை கைகளில் தூக்கி கொண்டு வந்தனர். வியாசர் கண்மூடி கைகூப்பியபடி அவர்களின் கையில் குறுகி அமர்ந்திருந்தார். அவர்கள் உள்ளே வந்ததும் நிமித்திகன் செங்கோலை தூக்கி வாட்டி குரல் கொடுத்தான். பராசர முனிவரின் மைந்தர் குரு வம்சத்து பிதாமகர் காவிய கவிஞர் மகாவியாசர் கிருஷ்ண துவைப்பாயனார் வருகிறார். வேள்வி மண்டபம் வாட்டி குரல் எழுப்பியது. முனிவர்களும் வைதிகரும் அவர் மேல் மலர்களையும் அச்சதையையும் தூவினார்கள். மலர் மழையில் அவர் நனைந்தபடி கண்மூடியவராக அமர்ந்திருந்தார். ஜனமேஜயன் பிதாமகரின் பாதங்களில் என் மணிமுடியை வைக்கிறேன் என்றார். இங்கே ஒரு விவாதம் நடந்தது என்றார். ஆஸ்திகனை சுட்டிக்காட்டி மேலே அவர் பேசுவதற்குள் வியாசர் கையை மெதுவாக தூக்கி அவரை நிறுத்திவிட்டு சைகையால் ஆஸ்திகனை அருகே அழைத்தார். ஆஸ்திகன் அவர் அருகே சென்று அவர் பாதங்களை வணங்கினான். நடுங்கும் கரங்களை அவன் தலைமீது வைத்து புகழுடன் இரு என்று வியாசர் ஆசியளித்தார். பின்பு திரும்பி ஜெயமே ஜெயனிடம் இவன் பெருந்தவத்தாளான மானசாதேவிக்கு ஞானியான ஜரத்காருவில் பிறந்தவன். பின்பு திரும்பி ஜனமே ஜெயனிடம் இவன் பெருந்தவத்தாளான மானசாதேவிக்கு ஞானியான ஜரத்காருவில் பிறந்தவன் இவன் சொல்வதெல்லாம் உண்மை என்றார். ஜனமே ஜெயன் திகைத்தவராக பின்னகர்ந்து தன் சிம்மாசனத்தின் மீது அமர்ந்து கொண்டார். ஆஸ்திகன் அவரை நோக்கி, அரசே, நான் இங்கே வரும்போது வேறு எந்த நோக்கமும் எனக்கு இருக்கவில்லை. முக்காலமும் இவ்வுலகும் அறிந்த என் அன்னை எனக்களித்த ஆணையை நிறைவேற்ற வேண்டும் என்று மட்டும் தான் நினைத்தேன். ஆனால் அஸ்தினபுரிக்குள் வந்ததுமே நான் செய்ய வேண்டியது என்ன என்று கண்டுகொண்டேன். என் தாயின் நோக்கத்தையும் புரிந்து கொண்டேன். ஜனமேஜயரே, உங்கள் நகரம் உயிரற்றதைப் போல கிடப்பதை நான் கண்டேன். வீரம் இல்லாத காவலர்கள், துடிப்பில்லாத பெண்கள், துள்ளி குதிக்காத பிள்ளைகள். இந்த நகரம் தோல் கிழிந்த பெருமுரசு போல எனக்கு தோன்றியது. உங்களை தடுக்கவில்லை என்றால் இந்த உலகத்தையே இப்படி ஆக்கி விடுவீர்கள் என்று அறிந்தேன். இந்த வேள்வியை நிறுத்த வேண்டியது என் கடமை என்று கொண்டேன் என்றான்.
நான் பிரம்மத்தின் இயல்பான சத்த குணத்தையே இங்கு நிலைநிறுத்த விரும்பினேன் ஆஸ்திகரே என்றான் ஜனமேஜயன். அன்பும் அறமும் நன்மையும் நலமும் மட்டுமே மனு குலத்தில் வாழ வேண்டும் என விழைந்தேன். ஆஸ்திகன் திரும்பி சபையை பார்த்தான். இங்கே கபில முனிவரின் வழி வந்த சாங்கிய ஞானி எவராவது இருக்கிறீர்களா என்றான். ஒரு முனிவர் எழுந்து, ஆம், நான் கபிலரின் நேரடி மாணவன், என் பெயர் சமரன் என்றார். ஆஸ்திகன், சொல்லுங்கள் சமரரே, கபிலர் என்ன சொல்கிறார்? இந்த புடவியின் விதி என்ன? இப்பூமி எதனால் ஆனது என்றான். சமர முனிவர், ஆதியில் இருந்தது ஒன்றே, முதல் முடிவற்ற, இது அதுவற்ற முதல் இயற்கை. அது பிளவற்ற காலத்தில் இருந்தது. அதில் முதல் எண்ணம் எனும் மகத் உருவானது. அது இருப்பு எனும் அகங்காரமாகியது. அகங்காரம் உக்குணங்களாக மாறி அவை ஒன்றுடன் ஒன்று முரண்பட்டன. பிரபஞ்ச பேரியக்கம் தொடங்கியது என்றார். ஆஸ்திகன் திரும்பி ஜனமேஜயனிடம், மா மன்னரே, சத்வ ரஜோ தமோ குணங்களுடன் இப்புடவி பிறந்து வந்தது. அவை சமநிலையில் இருப்பதன் பெயரே முழுமை. ஒன்று அழித்தால் கூட அனைத்தும் சிதறி மறையும். நீங்கள் சத்வ குணத்தை தவிர பிறவற்றை அழிக்க நினைத்தீர்கள். அதன் வழியாக இவ்வுலகையே அழிக்க விரும்பினீர்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்காகவே நான் தட்சனின் உயிரை கோரி பெற்றேன் என்றான். ஜனமேஜயன் சினத்துடன், நீங்கள் சொல்லும் தரிசனத்தை நான் அறிய மாட்டேன். நான் கற்ற வேதாந்தம் அதை சொல்லவில்லை ஆஸ்திகரே. நீங்கள் தப்பவிட்டது இருட்டை, தீமையை என்றான். ஆஸ்திகன் உறுதியான குரலில், இச்சை தீமையல்ல மாமன்னரே. அதன் மறுபக்கத்தால் சமன் செய்யப்படாத நிலையிலேயே அது அழிவு சக்தியாகிறது. இச்சை எஞ்சி இராது இவ்வுலகத்தில் படைப்பு நிகழ்வதில்லை. அது மட்கிக் கொண்டிருக்கும் பொருள் என்றான். ஜனமேஜயன் வியாசரை நோக்கி, பிதாமகரே, நீங்கள் தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று இரு கைகளையும் விரித்தார். வியாசர் தன் முன் கிடந்த தட்சனை நோக்கி கையை நீட்டினார். ஆசி அளிக்க குவிந்த கை போன்ற கரிய படம் விரித்து தட்சன் அவர் முன் எழுந்து நின்றான். நீ இல்லையேல் என் காவியம் இல்லை, இம்மண்ணில் வாழும் இன்பமும் இல்லை. உனது தர்மத்தை நீ செய்வாயாக. உன் குலம் முடிவில்லாது பெருகட்டும், முடிவில்லாது பெருகட்டும். இவ்வுலகமெங்கும் காமமும் அதிகாரமும் பொழிய செய்வாயாக. ஆம், அவ்வாறே ஆகுக என மகாவியாசர் ஆசியளித்தார். தட்சன் பின்னகர்ந்து நெளிந்து தன் வலையை நோக்கிச் சென்றான். அவனும் துணைவியும் மண்ணுக்குள் மறைந்தனர். வியாசர் திகைத்து நின்ற ஜனமேஜயனை நோக்கி திரும்பினார். குழந்தை, உன்னால் இப்போது புரிந்து கொள்ள முடியாது என்றார். நான் புரிந்து கொள்ளவே இரு நூற்றாண்டு கால வாழ்க்கை தேவையாக இருக்கிறது என்றபின், வைசம்பாயனரே என்றார். வைசம்பாயனர் வந்து வணங்கி நின்றார். என் காவியத்தை பாடுங்கள் என்று வியாசர் ஆணையிட்டார். எந்த பகுதியை என்று வைசம்பாயனர் கேட்டார். கதையின் தொடக்கம் ஆசிரியரின் அகங்காரத்தில் அல்லவா? என்னிடம் இருந்து அதை தொடங்குக என்றார் வியாசர். என் அகங்காரம் திரண்டு முதிர்ந்து முத்தாகி உதிர்ந்த ஒரு தருணம். அந்த விதை முளைத்த வனம்தான் குருஷேத்திரம் ஆகியது. வைசம்பாயனர் சுவடியை பிரித்தார். அனுஷ்டுபு சந்தத்தில் 18 பருவங்களாக இயற்றப்பட்டிருந்த பெருங்காவியத்தின் பெயர் ஸ்ரீஜய. அச்சுவடியை தன் தலைமேல் வைத்து வணங்கிய வைசம்பாயனர் ஓங்கிய குரலில் பாடினார். நீர் எனில் கடல், ஒளி எனில் சூரியன், இறை எனில் பிரம்மம், சொல்லெனில் வியாசனின் சொல்லே ஆகும். அது அழியாது வாழ்க. ஆம், ஆம், ஆம் என்று அவை ஆர்ப்பரித்தது. வைசம்பாயனர் மனுகுலம் அடைந்த முதற் பெரும் நூலின் வரிகளை பாட ஆரம்பித்தார்.